தமிழகத்திலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் முற்றிலுமாக அழிக்கப்பட ஒழிக்கப்பட ஒரு உயிர் கூட பலியாகிவிடக்கூடாது என்கிற லட்சிய நோக்கத்தோடு அரசு, தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு பல்வேறு முனைப்பான நடவடிக்கைகளை, போர்க்கால நடவடிக்கைகளை, துரிதமான நடவடிக்கைகளை துடிப்போடு நடத்தி வருகிறது. அரசு எடுத்து வருகிற, மக்கள் நல்வாழ்வுத்துறை, சுகாதாரத்துறை எடுத்து வருகிற, மருத்துவ நிபுணர்கள் வேண்டுகிற, முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகிற, மத்திய பிரதம அமைச்சர் அவர்கள் வேண்டுகிற அந்த வேண்டுகோள்களை செவிமடுத்து கேட்டு அதன்படி நடந்து தன்னையும் காப்பாற்றி கொண்டு குடும்பத்தையும் காப்பாற்றி கொண்டு நாட்டையும் காப்பாற்றுவதற்கான அந்த ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என அனைவரையும் வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை வெளிநாட்டிலிருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து நம்முடைய மாவட்டத்திற்குள் வந்திருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை 2563 பேர். இந்த 2563 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவரவர்கள் வீட்டிலேயே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் தங்கியிருக்கிறார்களோ, வெளிநாட்டவர், தமிழகத்திலிருந்து வெளிநாட்டுக்கு சென்று திரும்பியவர்கள் தங்கியிருக்கிற வீடுகள், அவர்களுடைய வீடுகள் அடையாளம் காண்கிற வகையில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது. எந்த நபர் போய் வந்தாரோ அவருக்கும் கையில் அடையாளம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வீட்டிலேயே இருந்து அரசு சொல்லுகிற நாட்கள் வரை வீட்டுக்கு உள்ளேயே இருந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என அரசு மன்றாடி கேட்டுக்கொள்கிறது. அதை அவர்கள் தனித்திருந்து வீட்டிலேயே இருந்து அடுத்தவர்களுக்கு இந்த கொரோனா நோய் பரவாமல் தடுப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என வணங்கி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து சந்தேகத்தின் பேரில் 9 பேருடைய பரிசோதனைக்காக, 9 பேருடைய அந்த தொண்டை பகுதியிலிருந்து அவருடைய சுரக்கிற உமிழ் நீர், அந்த சளி இதெல்லாம் எடுத்து அனுப்பப்படுகிறது. அந்த அனுப்பப்பட்டதில் யாருக்கும் இதுவரை கொரோனா பாதிப்பு இல்லை. இந்த நிலை நீடிக்க வேண்டும். இது 3வது கட்டத்தை, 4வது கட்டத்தை எட்டுகிற பொழுதும் கூட இதே நிலை நீடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேகமான நடவடிக்கை. இது விவேகமான நடவடிக்கையாக இருக்க ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதுதான் அன்பான வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.